யாழில் விவசாயி ஒருவரின் புதிய கண்டுபிடிப்பு வியப்பில் தமிழர் பகுதி. விவசாயிகளுக்கு கிடைத்த பாரிய வரப்பிரசாதம். வவுனியாவில் கைதான பாலியல் தொழிலாளர்களுக்கு கொடூர பாலியல் தொற்று. வெளியாகிய திடுக்கிடும் செய்தி. தொடர்பை பேணியோருக்கு அவசர செய்தி. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பரீட்சை அனுமதி அட்டையினை மறந்து பரீட்சைக்கு சென்ற மாணவி. போலீஸ் அதிகாரியின் மனிதாபிமான செயலால் குவியும் பாராட்டுக்கள். அடுத்த வாரம் 8000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வெளியாகிய அறிவிப்பு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது விவகாரம் பல நெடுமாறன் கண்டனம். வெங்காயச் செய்கையினை இலகுவாக்கும் வகையில் வெங்காயம் நடுகை செய்யும் எந்திரம் ஒன்றினை அச்சுவேலியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் உருவாக்கியுள்ளார். அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் 2 வருடங்களுக்கு மேலாக லேண்ட்மாஸ்டர் இயந்திரத்தை பயன்படுத்தி வெங்காயத்தை நடுகை செய்யும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் செலவினங்களை குறைத்து வெங்காயத்தினை நடுகை செய்யும் முறையை கண்டுபிடித்துள்ளார். இதனூடாக வெங்காயத்தினை நடுகை செய்வதற்கு ஏற்படும் செலவினத்தை பல மடங்கு குறைத்து அதனூடாக பல ஏக்கர் நிலங்களில் வெற்றி கண்டுள்ளார். இதனை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக வடமாகாண விவசாய பணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் நேற்றைய தினம் நடுகை செய்யும் முறை காண்பிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த இயந்திரத்தினை எவ்வாறு இயக்குவது, அதன் மூலம் எப்படி வெங்காய நடுகையினை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் பயனாளிகளுக்கு காண்பிக்கப்பட்டன. குறித்த நடுகை முறை வெற்றியளிக்கும் முறையாக விவசாய அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டால் அதனை அனைவருக்கும் பரிந்துரைப்பதற்கு முன்வர உள்ளனர். இந்த நிகழ்வில் வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தி செந்தில்குமரன், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் ஸ்ரீரங்கன் அஞ்சனா தேவி, முன்னாள் விவசாய பணிப்பாளர் சி சிவகுமார் மற்றும் விவசாய அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியாவில் கைது செய்யப்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் 7 பேருக்கு தொற்று நோய்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்களை மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டோருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையில் 7 பேருக்கு கொனூரியா மற்றும் ஷர்பீஸ் நோய் தொற்றுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நோயானது பாலியல் உறவின் மூலம் தொற்றாளர்களிடமிருந்து பிற தொற்றாளருக்கு பரவக்கூடியது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். கைது செய்யப்பட்ட 7 பாலியல் தொழிலாளர்களும் வவுனியா நகரம் மற்றும் தேக்கவத்தை ஆகிய பகுதிகளில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆகவே அவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் உடனடியாக வவுனியா வைத்தியசாலையில் உள்ள HIV தடுப்பு பிரிவுக்கு சென்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு சுகாதார பிரிவினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2022 கல்வியாண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் மே மாதம் 29ஆம் தேதி முதல் கடந்த 8ஆம் தேதி வரை இடம்பெற்றிருந்தது. இதன் காரணமாக அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்ததுடன் பாடசாலையின் கற்பித்தல் பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது. பானந்துறை கோனாப்புல பிரதேசத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவி ஒருவருக்கு பரீட்சை அனுமதி அட்டையினை எடுத்து பெற உதவிய போலீஸ் உத்தியோகத்தரை போலீசார் பாராட்டியுள்ளனர். பானந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் சார்ஜன்ட் குலரத்ன மற்றும் மொரக்கக்கேன போலீஸ் நிலைய கட்டளை தளபதி, போலீஸ் பரிசோதகர் துசித விக்ரமரத்ன ஆகியோர் பானந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமந்த வெதகவிடம் அழைக்கப்பட்டு பாராட்டுக்களை பெற்றுள்ளனர். மொகர்கேன கோனாப்புல மகாவித்தியாலயத்தில் பரீட்சை நிலையத்துக்கு முன்பாக மொகர்கேன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போக்குவரத்து பிரிவின் போலீஸ் சார்ஜன்ட் ஏ குலரத்ன கடமையில் ஈடுபட்டுள்ளார். அதன்போது மாணவியொருவர் திடீரென்று அதிகாரியிடம் அழுது கொண்டு சென்று தான் கணித பாடத்துக்கு 2வது முறையாக விண்ணப்பித்ததாகவும் பரீட்சை அனுமதி அட்டையினை எழுத்து வர மறந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். இதன்போது கை கடிகாரத்தை பார்த்த அதிகாரி பரீட்சை ஆரம்பிக்க 22 நிமிடங்கள் உள்ளதினை அவதானித்து போலீஸ் நிலைய தளபதிக்கு சம்பவம் தொடர்பில் அறிவித்து அவரின் அனுமதியுடன் தனது கடமை நேர மோட்டார் சைக்கிளில் சிறுமியை ஏற்றிக்கொண்டு சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதன்போது சிறுமியின் வீட்டில் அனுமதி அட்டை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரி மாணவியை மீண்டும் பரீட்சை மையத்துக்கு அழைத்துச் சென்றதுடன் பரீட்சை ஆரம்பிப்பதற்குள் மாணவியை மீண்டும் பரீட்சை மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். சம்பவம் குறித்து பரீட்சலிய பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்தி மாணவி பரீட்சையை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பம் பாடசாலையின் அதிபரின் தலையீட்டினூடாக வழங்கப்பட்டது. இவ்வாறு கடமைக்கு அப்பாற்பட்ட மனிதாபிமானத்தை கடைபிடிக்கும் இதுபோன்ற போலீஸ் அதிகாரிகள் சமுதாயத்துக்கு சிறந்த உதாரணமாக பாராட்டுக்களை பெற்றுள்ளனர். கல்வியியற் கல்லூரிகளில் இருந்து டிப்ளோமா பட்டதாரிகளாக வெளியேறிய சுமார் 8000 பேருக்கு அடுத்த வாரம் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளது. இதனை கல்வி இராஜாங்க அமைச்சர் ஏ அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 16 தேதி குறித்த பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணம் மற்றும் தேசிய பாடசாலைகளுக்காக தெரிவாகி இருக்கின்ற 2500 ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு 16 தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற உள்ளது. ஏனைய மாகாண பாடசாலைகளுக்கான ஆசிரியர்களின் நியமனங்கள் அந்தந்த மாகாணங்களில் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையொன்றில் இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காவல்துறை அதிகாரிகளால் துப்பாக்கி முனையில் அவரை மிரட்டியும் அவர் மீது தாக்குதல் நடத்தியும் புரிந்த அட்டூழியம் உலக தமிழர்களை அதிர வைத்துள்ளது. ராஜபக்சவின் ஆட்சி மாறினாலும் தமிழர்களுக்கு எதிரான போக்கை ரணிலின் ஆட்சி தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு தமிழருக்கு இந்த நிலையென்றால் இலங்கை இராணுவமும் காவல்துறையும் குவிக்கப்பட்டிருக்கும் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தாக்கப்பட்டிருப்பதையும் கைது செய்யப்பட்டிருப்பதையும் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். யாழில் விவசாயி ஒருவரின் புதிய கண்டுபிடிப்பு வியப்பில் தமிழர் பகுதி. விவசாயிகளுக்கு கிடைத்த பாரிய வரப்பிரசாதம். பவுனியாவில் கைதான பாலியல் தொழிலாளர்களுக்கு கொடூர பாலியல் தொற்று. வெளியாகிய திடுக்கிடும் செய்தி. தொடர்பை பேணியோருக்கு அவசர செய்தி. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பரீட்சை அனுமதி அட்டையினை மறந்து பரீட்சைக்கு சென்ற மாணவி போலீஸ் அதிகாரியின் மனிதாபிமான செயலால் குவியும் பாராட்டுக்கள். அடுத்த வாரம் 8000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வெளியாகிய அறிவிப்பு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது விவகாரம் பழநெடுமாறன் கண்டனம்.